இந்த விடுதலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்தபொழுது மகளிருக்கு ரூபாய் மாதம் ஆயிரம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையின் போது இது பற்றி கூறுகையில் இது மகளிருக்கான உரிமைத் தொகை என்று கூறாமல் அவர்களுக்கான உரிமைத் தொகை என்று கூற வேண்டும் என்று அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அறிவிப்பு வெளியாகும் பொழுது தகுதியுள்ள குடும்பத் தலைவிகளுக்கு மட்டும்தான் மாதம் ஆயிரம் வழங்கப்படும் என்று சூட்சகமாக திமுக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தகுதியுள்ள குடும்பத் தலைவிகள் என்று அவர்கள் குறிப்பிடுவது குடும்ப சூழ்நிலை காரணமாக தன்னுடைய உடல் உழைப்பை பெரிதும் பொருட்படுத்தாமல் வேலைக்கு செல்லும் பெண்கள் பற்றி தான் சிறு வியாபாரம் செய்யும் பெண்கள் முதல் காலையில் எழுந்து கடற்கரைக்கு சென்று மீன் விற்கும் பெண்கள் வரை தொகை பெற தகுதி உள்ளவர்கள் என்று திமுக சார்பில் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது இதற்காக இந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கலின் பொழுது ஏழாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது மகளிருக்கான இந்த ஒரு உரிமை தொகை செப்டம்பர் மாதம் முதல் ரூபாய் ஆயிரம் பெற முடியும் என்று அரசு அறிவித்திருந்தது அதன்படி செப்டம்பர் முதல் அடுத்த ஆண்டு மார்ச் வரை ஒரு நிதியாண்டு என்று கணக்கிடும் பட்சத்தில் ஏழு மாதங்களுக்கு ஏழாயிரம் கோடி சரி ஏழாயிரம் சுமார் ஒரு கோடி பெண்கள் எனவே இந்த நிதியாண்டிற்கு ஏழாயிரம் கோடி நிதி இந்த ஒரு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஒரு கோடி பெண்கள் யார் என்பது தற்போது வரை தெளிவாக குறிப்பிடவில்லை நண்பர்களே இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்